வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு கணினி இயக்குபவர் அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எப்படி இருக்கும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட அப்டேட் இருக்கும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கணினி இயக்குபவர் பணியிடத்திற்கு வந்து மாதம் 12,000 ரூபாய் அவங்க வந்து சேலரி தரதா சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பத்தூர், எஸ் புதூர், சாக்கோட்டை, கண்ணங்குடி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் தலா ஒன்று வீதம் மொத்தம் 4 பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. இப்பணியிடம் பகுதி நேர அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்பரரி ஜாப்பு, இது வந்து பார்ட் டைம் தான். இப்பணியிடம் ஒரு வருட காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் வந்து யார் செஞ்சு வைப்பாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் செஞ்சு வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களையும் வந்து 20 முத்திரைத்தாளில் ஒப்பந்த பணி பத்திரம் பெறப்படும் சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடர் ஆணை பெறப்பட்டு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்படும். அதாவது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 1 இயராக இன்னும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அதில் வேலை செய்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இப்பணியில் வந்து முற்றிலும் தற்காலிகமானது, எந்தவித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்யக்கோரவோ இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலமுறை மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதிகள் என்னென்னா, அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் போது இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எம்எஸ் ஆபீஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். கீழ்நிலை தட்டச்சு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாயர் வந்து இங்கிலீஷ் தமிழ் முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னா, 1/10/2022 குறைந்தபட்ச வயது வரவு 18 நிரம்பிங்களாக இருக்கணும். பொது ஜெனரல் கேட்டகரி 30 மிகாமலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது எம்பிசி, டிஎன்சி, பிசி, முஸ்லீம் அவங்களுக்கெல்லாம் 32 மிகாமலும், ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு எஸ்சி எஸ்சிஏக்கு 35 மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதர வகுப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளிக்கு 10 வயது வரை சலுகை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மட்டும் விண்ணப்பிச்சிக்கிங்க, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம். நாங்கள் அதுக்கு வெறும் 60 சர்வீஸ் சார்ஜ் தான் வாங்குகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுறது மூலிமா வெறும் 60 சர்வீஸ் சார்ஜில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.